அஸ்லாமலைக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையை வச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு தேங்காய் ஒரு மூறி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க அந்த இது, அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா மையாக அரைச்சிருங்க. நல்லா மையாக அரைச்சாச்சு, இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயை நல்லா சூட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து நறுக்கி வச்ச பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இதே மாதிரி லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்ச ஒரு மீடியமான ஒரு தக்காளி, அதையும் நல்லா இதை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறது அவ்வளோ சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இஞ்சி பூடு பேஸ்ட் வெறும் இஞ்சி பூடு மட்டும்தான் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர்லேயும் புளிப்பு இருக்கும், தக்காளிலேயும் புளிப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தயிர். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ கட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து கட்டியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் செய்ய போகிறேன். இப்போ வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எனக்கு நல்லா கட்டியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம குட்டிமா கிச்சனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.